செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாட்டில் மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ளப்பெருக்குகளால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரிசெய்ய 1,011 கோடி ரூபாய் நிவாரண நிதி ஒதுக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்தன. இதையடுத்து மழை பாதிப்புகளை பார்வையிட மத்திய இணையமைச்சர் எல் முருகனுடன் சென்னை வந்த மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். பின்னர் புயல் மற்றும் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஹெலிகாப்டர் மூலம் சென்று ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் தலைமைச் செயலகத்தில் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனை அடுத்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ராஜ்நாத் சிங், தமிழக மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் அனைத்தையும் மத்திய அரசு வழங்கும் என உறுதியளித்தார். மேலும் வெள்ள நிவாரணத்திற்கு 450 கோடி ரூபாய் மற்றும் சென்னை வெள்ள மேலாண்மை திட்டத்திற்கு 561 கோடியே 29 லட்சம் ரூபாய் நிதி வழங்க உள்ளதாகவும் அறிவித்தார். Honorable Prime Minister has directed Ministry of Home Affairs to release the second installment of 450 crore to the Tamil Nadu State Disaster Response Fund. The first installment of the central share to the SDRF amounting to rupees 450 crore had been released earlier. Since the problem of urban floods has been repeatedly witnessed by the Chennai in the recent years, Government of India has approved a central funding of rupees 500 crore for urban flood management activities under Chennai Basin project. பின்னர் பேட்டியளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பெருவெள்ளத்தில் இருந்து மீண்டு சென்னை மக்கள் இயல்பு நிலைக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள் என கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ போர்க்கால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் பெரிய அளவிலான பொருட்செலவு மற்றும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் வெள்ள பாதிப்புகளை சரிசெய்ய நிதி வழங்கியதற்கு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்தார். சாலைகள், பாலங்கள், கட்டடங்கள் போன்ற பொது கட்டணம் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சீர் செய்வதற்கும் நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு ஏதுவாக தேசிய பேரிடர் நிதியிலிருந்து 5,060 கோடி ரூபாயினை வழங்கிடுமாறு நாம் இந்திய பிரதமருக்கு ஏற்கனவே நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன். அதனை எடுத்துக் கொண்டு முதற்கட்டமாக இன்று 450 கோடி ரூபாயினை செய்தியாக நான் மிக பிரதமர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கோரிக்கைகள் குறித்த கோரிக்கை மனதை கொண்டையும் நான் மிக உதவி அமைச்சர்களுக்கு அறிவித்திருக்கிறேன்.